கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உபாகம் 8:2. தமிழத்தில் பிரதிஷ்டை செய்து கொண்ட தமது பிள்ளைகளுக்கு துன்பத்தை தேவன் அனுமதிக்கிறார். இப்படி அனுமதி அளிக்கிறதுக்கும் ஒரு பிரதான நோக்கம் உண்டு. உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை சோதிக்க வேண்டுமா? ஏன் சோதிக்க வேண்டும்? எதை ரூபாதரம் படுத்த வேண்டும்? நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக கூறிக்கொள்ளுகிறோம். நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கென்று அர்ப்பணம் பண்ணுவதாக கூறுகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உபாகம் 13:3. எவ்வளவாய் நீங்கள் சகிப்பீர்கள், எந்த அளவுக்கு மிகவும் பொறுமையாய் சகிப்பீர்கள், யார் மிக அதிகமாக சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் காண்பிக்கிறார்களோ அவர்களே மிகச்சிறந்த குணமுடையவர்கள் என்று சாட்சி பெறுவார்கள். இப்படி சாட்சி பெற்றவர்கள் ராஜ்யத்தில் மிக உன்னதமான நிலைமை அடைவார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் காண்பிக்கின்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பரலோக ராஜ்யத்தில் தங்களுக்குரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். மகிமையில் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் எப்படி வேறுபடுகிறதோ அதுபோலவே ராஜ்யத்திலும் இருக்கும் யார் தன் சுபாவத்தை அடக்கி நல்ல போராட்டத்தை போராடி இருதயத்தின் வைராக்கியத்தையும் அன்பையும் காண்பிக்கிறார்களோ அவர்கள் வெகு உன்னத நிலைமையை அடைவார்கள் என்பதே. ஆமேன்.